போர்ச்சுகல் அணியோட யூரோஸ் கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அந்த வின்னிங் ஃபார்மை கண்டினியூ பண்ணி 2-1-2 ஜெயிச்சு ரவுண்ட் ஆஃப் 16 ஃபர்ஸ்ட் டீமா குரூப் எஃப்லேருந்து குவாலிஃபை ஆக முடியுமா போர்ச்சுகல் அணினால அப்படின்றது தான் போர்ச்சுகல் விசஸ் டர்க்கி மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் டு நெக் மேட்சாகவே அமைஞ்சது. போத் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். மிட்ஃபீல்ட் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரூஷியலா அமைஞ்சது. அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இன்னும் இந்த ஸ்டேஜுக்கு பிலாங்கா இருக்க அப்படின்றத காமிச்சிருக்காரு. அவரோட விஷனா இருக்கட்டும், அவரோட பாசிங்கா இருக்கட்டும், அவரோட அக்யூரசியா இருக்கட்டும், அவரோட ஃபினிஷிங்கா இருக்கட்டும், இன்னுமே டாப் கிளாஸா தான் இருந்தது. அண்ட் என்னதான் அவர் கோல் அவருக்கு கிடைக்கலனாலுமே கண்டிப்பா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வரவிருக்கிற மேட்சஸ்ல நிறைய கோல்ஸ் அடிப்பார் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் ஃபர்ஸ்ட்லி செக் ரிபப்ளிக் தான் பாத்தீங்கன்னா கோல் ஸ்கோர் பண்ணாங்க. ப்ரொவோட் அப்படின்ற ஒரு செக் ரிபப்ளிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் அணிக்கு ஒரு ஓன் கோல் மூலியமா ஒரு கோல் கிடைச்சது. அண்ட் லாஸ்ட் மினிட் வின்னரை பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் அணிக்காக காயின்சேகோ பார்த்தீங்கன்னா அடிச்சாரு. அவர் பார்த்தீங்கன்னா 90th மினிட்ல தான் பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ள வராரு. அண்ட் 92nd மினிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அடிச்சு போர்ச்சுகல் அணியை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கிறாரு. ஒரு அருமையான ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஆகணும். டி பாக்ஸுக்கு வெளில இருந்து ஒரு அருமையான லெஃப்ட் ஃபுட்டர் மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு கோல் அடிச்சிருப்பாரு. ரொம்பவே அருமையா இருந்தது பார்க்க. அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரை பாராட்டுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் போர்ச்சுகல் அணியோட அடுத்த ஆப்போனன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி தான். டர்க்கி பார்த்தீங்கன்னா யூரோஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஹார்சஸாக இருந்தாங்க. பட் அவங்களோட மேட்சை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. ஒரு விங்கை யூஸ் பண்ணி நிறைய கிராசஸ் அடிச்சு ஃபினிஷிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ஜார்ஜியாவுக்கு எதிரான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் ஆடிருப்பாங்க. ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆடிருப்பாங்க. யார் கோல் அடிப்பாங்க, யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனே இருந்தது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா ட்ரா பண்ணிடுமோ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. பட் கடைசி நிமிஷத்தில் ஜார்ஜியாவோட கோல் கீப்பர் தானும் ஒரு கோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர டர்க்கி அணி அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3-1 அப்படின்ற ஒரு மார்ஜினில் டர்க்கி அணி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணாங்க. அண்ட் நெஸ்ட் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லப்படுற பிளேயரும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்சில் ஒரு கோல் அடிச்சுப்பாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி கான்ஃபிடன்ஸ் தரும் டர்க்கி மாதிரியான டீமுக்கு. கண்டிப்பாக டர்க்கி பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்டை ஷோ பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. பட் போர்ச்சுகல் அணிக்கிட்ட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரூபன் தியாஸ் மற்றும் பெப்பே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. ரஃபேல் லியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ப்ரூனோவோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெர்னாடோவோட மாஸ்டர் கிளாஸ் இன் பாசிங், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர்ச்சுகல் அணிக்கு உதவும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கண்டிப்பாக போர்ச்சுகல் அணி இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் போர்ச்சுகல் அணி கண்டிப்பாக 2-1 அப்படின்ற மார்ஜின்ல வின் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல் அடிக்கிறாரு, மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன, கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரோட கோல் ஸ்கோரிங் ஃபார்முக்கு திரும்பியும் வருவாரா இந்த பர்டிகுலர் மேட்ச் மூலயமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.